ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3:13 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரப்போகிறார். அவர் வரும்போது நம்மை சந்திக்க வருகிறார். ஆனால் நம்மிடத்திலே பிழைகள் குற்றங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் நம்மை பரிசுத்தமாய் நடந்து கொள்ளும்படி தேவன் பல இடங்களிலே அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கும்போது நடக்கிற காலங்களையும் சமயங்களையும் நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நாம் பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மேலே காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஏனென்று சொன்னால் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தினாலே நாம் பிழையற்றவர்களாய் மாறிவிடலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனதளவிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க, பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ, நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக. பிழை என்று சொல்லுவது அதுவும் ஒரு காரியத்தை குறிக்கிறது. பிழையற்றதுமான பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. யாரும் குற்றம் சாட்டுகிற குற்றம் சொல்லுகிற அளவுக்கு மனதளவுக்கு நாம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த மனவாளனாகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாம் செல்லப்போகிறோம். இந்த பொய்யுலகை விட்டு மெய்யுலகை காண போகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிழையற்றதும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம், இவ்வளவு காலம் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்திருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா காரியங்களையும் நான் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாளிலே நாம் கைவிடப்படும் போது, ஆண்டவருடைய வருகை இன்ன நாளில் இன்ன இடத்துல இன்ன நேரத்தில் வரும் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால், அது மிகவும் நமக்கு அது வெக்கமாய் தோன்றும். பிரியமானவர், ஆனபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு கூட வரப்போறாரு. வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாயிருக்கணும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பலர் சொல்லுவாங்க, நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியல்ல பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு இமை பொழுதும் ராஜா இயேசுவனுடைய அந்த வருகையை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருப்பதற்கு நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். இருதயம் பலவீனப்பட்டு காணப்படுகிறதா, இருதயத்தில் சோர்வுற்றவர்களாய் காணப்படுகிறோமா, இனி இந்த தேவனை ஆராதித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோமா, இனி என்னால் பரிசுத்தமான வாழ முடியாதுன்னு நினைக்கிறோமா? அப்படி அல்ல பிரியமானவர்களே. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார். சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளனுக்கு கடைசி நேரத்தில் ஒரு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே அர்ப்பணிப்போ, ஒப்பு கொடுக்கலாம. பிரியமானவர்களே, பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற இன்றைக்கு நாமே அர்ப்பணிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முக்கு ஏற்றவாறு, உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவாறு நீர் வரும்போது நான் பிழையற்ற பரிசுத்தவானாயிருக்கணுமே. ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஒருவேளை நான் எல்லா விதத்திலும் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நம்மை நாமே தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தரே கிரியை செய்வா, நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்ற நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவா. ஏன்னா இருதயத்தில் பெருமை, அகந்தை, கர்வம் இதை விட்டு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே நீர் சொன்னதைப் போல, ஆண்டவரே இயேசுவே, நீர் உம்முடைய தூதர்களோடு கூட வரும்போது நாங்கள் பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி ஆண்டவர் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தும். அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக, பலனை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.